நீ தாளிப்பொடியும் வாங்கி கொடுத்துட்ட நான் கேட்காமே வித விதமான டிஷ் எல்லாம் சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். பக்கத்துக்கு நினைச்சதுக்கெல்லாம் கூட்டிட்டும் போறேன். வசதியான மீனெல்லாம் கூட வாங்கி கொடுத்தேன் சாப்பிடறதுக்கு. அதுவும் அதுவும் பார்த்ததுக்கு கேசி தேட்டருக்கு வேற கூட்டிட்டு போனியா, அதுவும் நான் அந்த அதையும் நிறைவேறி போச்சு. உன்னு என்னப்பா எனக்கு இருக்குது, எனக்கு எதுவுமே வேண்டாம் தம்பி. வேற ஏதாவது கேளுங்க, எதுவும் பண்ணி ஆகணும் உனக்கு. நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுதான் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டிய. ஆனா நீ நல்லபடியா முடிவு எடுத்திருப்ப. ஒண்ணுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி இது சரி எது தப்புன்னு யோசனை பண்ணி கரெக்டா நீ முடிவு எடுத்துக்கிற. அது கரெக்டா தான் இருக்கு. நீ எவ சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. சரி உன்னோட இஷ்டத்துக்கு இருந்துக்கோன்னு நானும் சொல்லிட்டேன். உன் என்ன சாமி எனக்கு வேணும்? இல்லம்மா எனக்கு ஏதாவது பண்ணணும், கைக்கெல்லாம் துடிக்குது, ஏதாவது கேளு நான் பண்றேன். ஓ அப்படியா, என்ன யோசிக்கிற? சரி அப்ப எனக்கு ஒண்ணு செய்யறியா தம்பி? கேளுமா, செய்யறதுதான் ரெடியா இருக்கிற. அப்ப எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அரெஸ்ட் கூட. காலையில எழுந்திரிச்சு நீ ஏ வாசல் வச்சு குழம்பு போட்டுரு, வாஷிங் மிஷின் துணி போட்டு நீ ஏ துவைச்சு காய் போட்டுரு, காலையில எனக்கு காபி டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு, மூணு நேரம் எனக்கு செஞ்சு போடு, பக்கத்துல உட்காந்து நல்லா பரிமாறு, அப்புறம் விலை கழுவி வச்சிரு, மறக்காம மூணு நேரம் டாமிக்கும் சாப்பாடு செஞ்சு போடுற, சரியா? சரியாயிருவாங்க.